வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேரமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால பார்த்து பத்திரமா வந்து சேஃபா இருங்க சரிங்களா. இன்றைய வீடியோ பதிவு ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் பார்க்க போறீங்க. இந்த ரெண்டு பேருமே முருகன் அப்படின்னாலே அவ்வளவா ஒன்னும் நான் வணங்கினது இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் முருகன் நிகழ்த்திய ஒரு திருவிளையாடலை பார்க்க போறீங்க. வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதுல ஒரு சகோதரிக்கு முருகன் சாட்சாத் அப்படியே சொரூபமா வந்து காட்சி கொடுத்ததை வந்து சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நம்ம ஷேர் பண்ணணும் நிறைய பேருக்குன்னு உங்களுக்கே தோணும் சரிங்களா. சரி இப்ப வாங்க நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சகோதரி வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து தீவிரமான கடவுள் பக்தர்கள், அதாவது முருகர் பக்தர். எந்த விரதமாக இருந்தாலும் அவங்களோட மாமியார் வந்து ரொம்ப அழகா சிரத்தி எடுத்து விரதம் எல்லாம் ஒண்ணு விடாம இருந்து பூஜைகள் செய்யறதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்களாம் அவங்களோட மாமியார். அவங்களுடைய கணவரும் அந்த மாதிரிதான். ஆனா இவங்க வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்குவாங்களா என்னவோ, ஆனா முருகர்கிட்ட வந்து ஒரு பற்றுதல் இல்ல. அதனால வந்து ஏதோ கடமைக்கே ஒரு விலைக்கு ஏத்துறேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து முருகர்கிட்ட வழிபாடு வந்து இவங்க செய்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலம் செல்ல செல்ல அவங்க மாமியார் வந்து ஒரு காலகட்டத்துல இறந்துடுறாங்க. ஆனா வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் எடுக்கும்போது கூடவே சேர்த்து இந்த பூஜை அறைக்கான பொறுப்பும் வந்து அவங்க வீட்டுல அவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லா பூஜை முறைகளையும் வந்து எடுத்து ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களையும் அறியாம முருகர் மேல ஒரு சின்னதா ஒரு ஆசை வந்து படிப்படியா இவங்களுக்கு வருது. அப்போதான் வந்து ரீசெண்டா என்ன நடக்குது அப்படின்னு வேல்மாறல் ஒண்ணு படிக்கிறாங்க இல்லையா, இதுல வந்து நம்ம ஏன் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இது வரைக்கும் முருகர்கிட்ட அதிகமா வந்து மந்திரங்களோ எதையுமே சொன்னது கிடையாது, பேசினது எதுவுமே கிடையாது. இப்பதான் முதல் முறையா வந்து வேல்மாறல் படிக்கணும்னு புத்தகம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தவங்க ரெண்டு நாள் வந்து படிச்சுட்டாங்க. இவங்க வீட்டுல படிக்கிறேன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜையா நல்லபடியா எடுத்து செய்யுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இவங்கள வந்து ஒரு ஆறு நாள் வந்து வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா ரெண்டு நாள் பூஜை நல்லபடியா முடிச்சிட்டாங்க. மூணாவது நாள் பூஜையும் பூஜையெல்லாம் நல்லபடியா காலையில முடிச்சுட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியல அவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல இருந்தே ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு பயம், ஒரு பதற்றம் உள்ளுக்குள்ள வந்து இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்கு அவங்களுக்கு. வீட்டுல குழந்தைங்க யாரும் இல்ல, இவங்களும் அவங்களுடைய கணவரை மட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க சொல்றாங்க, என்னன்னே தெரியலங்க, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவுமே எனக்கு இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதும், அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஏன் பயப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாம இரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இவங்க வந்து ஹால்ல தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் போல இருக்கு. நைட்டு இவங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னா, ஹால்ல படுக்க வேண்டாம், நான் போய் வேணா ரூம்ல படுத்துக்கிட்டுமா அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. அவர் இருந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல என்ன உனக்கு பயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, படு, நான் இருக்கிறவங்க கூட நீ படு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு வந்து தூக்கமே வரல. கிட்டத்தட்ட 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இவங்க முழிச்சு படுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வெளியே பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க போகல, அப்படியே கண்ணை அசந்துடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நடந்த சம்பவம் வந்து அந்த சகோதரி எனக்கு சொல்லும் போது உண்மையாவே அப்படியே மெய் மறந்து சிலிர்த்து போய் அப்படியே அதுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோ பதிவை பாக்குற நீங்களும் இதை உணர்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து படுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கனவுல வந்து பாத்தீங்கன்னா வெளியே பாத்ரூம் போறதுக்காக இவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் வீட்டுக்குள்ள ஒரு 8 வயசு பையன் வந்து வீட்டுக்குள்ள வரான். அவனுடைய தோற்றம் எல்லாம் நான் சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு நீங்க கேளுங்க சரிங்களா. அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, 8 வயசு பையன். ஏன் எதனால இவங்க 8 வயசு பையன் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய பையன் 8 வயசுல என்ன உயரத்துல எப்படி இருந்தானோ இவங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் சொல்றேன், நீங்க அப்படியே கண்ணை மூடி கேளுங்க. 8 வயசு பையன் நல்ல கலர், உடம்பு நல்ல கலரா இருக்கான். ஆனா அவனுடைய முகம் மட்டும் எப்படி இருக்குன்னா, இந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கலர்ல செவந்த முகம், அழகா செக்க செவியல் செவந்த முகம். அவனோட பற்கள் அவ்வளோ அழகா வந்து பால் பல் விழுந்து முளைச்சா எப்படி இருக்கும், அது போன்ற பால், அது போன்ற பல் வரிசை, அழகிய கண்கள், அதை அவனுடைய முடி எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா அப்படியே நேராக எடுத்து வாரினா எப்படி இருக்குமோ, இந்த மாதிரி ஏன்னா வடுகு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கிராப் வெட்டின மாதிரி இல்லை, நேராக அப்படி எடுத்து விட்டா இது வரைக்கும் இருக்கிற முடி மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய கை பிஞ்சு கைகள் அழகா அப்படி வந்து ஒரு கையை இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு கையில வந்து ஏதோ கொண்டு வரா மாதிரி இருக்கு, உள்ள வரா
உள்ள வந்து யாருப்பா யாருப்பா என்னப்பா அப்படின்னு வந்து இவங்க கேட்க, அந்த பையன் வந்து என்ன பண்றான்னா இப்படி கையை நீட்டான். கையை நீட்டினதும் இவங்க ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. கிட்ட வந்து நின்றுட்டு அதை வாங்கி பாக்குறாங்க. அது வந்து சின்ன கேலண்டர் போல இருக்கு, அதுல ஓம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. அதை வந்து இவங்களுக்கு சரியா தெரியலன்னு இப்படி திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு அந்த வாசகம் வந்து அதுல எழுதி இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு வந்து முருகன் தான் அப்படின்னு வந்து உணர்ந்தாங்க. உணர்ந்ததும் தம்பி நீ வந்தது முருகனா அப்படின்னு இவங்க கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி, ஆமா நான் தான் முருகன் தான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு குரல், கனத்த குரலோட வந்து இடுப்புல கையை வச்சுக்கிட்டு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு சொல்லவே முடியல. அப்படி ஒரு உணர்வு குழந்தை வந்து, நான் ஆமா நான் தான் முருகன் தான் வந்திருக்கேன், எதுக்கு நீ பயப்படுற, ஏன் பயப்படுற, சும்மா ஏன் பயப்படுற, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறன்ற மாதிரி குரல், அப்படி கனத்த குரலோட வந்து அந்த குழந்தை 8 வயசு குழந்தை வந்து சொல்றான். அதை சொன்னதும் இவங்களுக்கு வந்து முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு ஓடி என்ன பண்றாங்க, அப்படியே விபூதியை அள்ளி எடுத்து பட்டை போட்டுட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு, முருகா நீ என்ன பார்க்க வந்துட்டியா, அப்ப இவங்க சொல்றாங்க என்னன்னா, நான் இது வரைக்கும் உன்னை வணங்கினதே இல்லையே, நான் உன்னை இது வரைக்கும் நினைச்சு கூட அதிகமா பார்த்தது இல்லையே, எனக்கு இப்படி ஒரு நீ காட்சி கொடுத்துருக்கிறியா முருகான்னு சொல்லிட்டு, எனக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்துருக்கிறியா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள பையன் என்ன பண்ணிருக்கான், இடுப்புல கையை வச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படியே நடந்து வந்து சோபால வந்து அமர்ந்திருக்கான். இதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடல, அவங்களுடைய கணவர் போய் எழுப்புறாங்க, எங்க எங்க இங்க பாருங்க இங்க பாருங்க, யார் வந்திருக்கா பாரு யார் வந்திருக்கா பாரு, முருகனே வந்திருக்காருங்க இங்க வந்து பாருங்கன்னா, அவர் வந்து தூக்க கழகத்திலே சரி சரி அப்படின்ற ஒரு குரல் மட்டும் கேக்குது. ஆனா இவங்க வந்து அப்படி கண்ணார பாக்குறாங்க அந்த தத்ரூபமான அந்த முகம், அது எதையுமே வந்து மறக்க முடியல. கிட்டத்தட்ட இவங்களுக்கு இந்த கனவு வந்து 3 மாசம் ஆகுதுன்னு சொன்னாங்க. 3 மாசத்துல அவங்க அந்த பல் வரிசையை முதல் கொண்டு, முடியை முதல் கொண்டு, இடுப்புல வச்சுக்கிட்டு இருந்த அந்த கை முதல் கொண்டு, அந்த கை சொல்றாங்க அப்படி பிஞ்சு கை போல இருந்ததுமா, அந்த கை பாக்குறதுக்கு அப்படி பிஞ்சு கை, சின்ன குழந்தையோட கை போல இருந்தது. அதெல்லாம் என்னால என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நான் வேல்மாறல்னு ஒண்ணு 2 நாள் தான் படிச்சேன், இதற்கே இப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு முருகன் கொடுத்துட்டான். நான் இவ்வளவு நாட்கள் நான் விட்டுட்டேனே என் முருகனை அப்படின்னு வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுனே இல்லை. அது கோபால அமர்ந்திருக்கிறான். நான் வந்து என் கணவரை இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு நான் தட்டி எழுப்புறதுக்கும் நானே எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, நான் வந்து என் கணவர்கிட்ட சொல்றேன், என் குழந்தைங்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன். எல்லாரும் சொன்னது என்னன்னா, நீ முருகர்னாவே இது வரைக்கும் நீ சாமியே கும்பிட்டது இல்ல, நீ முருகர் இப்ப வணங்க ஆரம்பிச்சது பத்தியா முருகர் கனவுலே வந்துட்டாரு. அதே சமயம் வந்து இவங்க பயந்தாங்க இல்லையா, ஏதோ ஒரு இனம் புரியாத மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பயத்தை போக்குற விதமா தான் நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஆணித்தரமா யாம் இருக்க பயமே அப்படின்ற அந்த வாசகம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து உணர்த்துது பாத்தீங்களா. இதே சம்பவமே இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. நைட்டு இரவு வந்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கமெண்ட் வருது, அதை நான் படிக்கிறேன். அப்பதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சகோதரி என்னன்னே எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பயம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கும் சேர்த்து முருகர்கிட்ட நீங்க வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வருது. கமெண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு ரிப்ளை தான் பண்றேன், என்னன்னா நாளை வீடியோ பதிவு உங்களுக்கு வரும் பாருங்கம்மா அப்படின்னு. ஏன்னா நான் இந்த வீடியோ பதிவு நீ கொடுக்கணும்ன்றதுக்கு முடிவு பண்ணது யாருன்னா முருகர் தான். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து வீடியோ பதிவு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேற ஒரு சகோதரிக்கு தான் வந்து கண்டக்ட் பண்றேன். ஆனா அவங்க போனே எடுக்கல, வாட்ஸ்அப்லயும் வந்து லைனுக்கு வரல, போன் பண்ணாலும் அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த சகோதரி ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கண்டக்ட் பண்றேன், இவங்க இந்த தகவல் எல்லாமே எனக்கு சொல்றாங்க. அப்ப நான் எந்த பதிவு நான் கொடுக்கணும், நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே நீங்க எல்லாருமே சொல்வீங்க எனக்காகவே கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்றீங்க, நானா எதுவும் பண்ணல. அப்ப இத முருகன் தான் நிகழ்த்துறான். ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் இதை நீ இப்ப பண்ணு, என் பக்தர்கள் கஷ்டத்தோடு இருக்காங்க, நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு வந்து மனசுல தைரியத்தை உண்டாக்கும், அதனால நீ இந்த பதிவை நீ இப்ப கொடு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்றது உணர்த்துறது எல்லாமே முருகர் தான் இருந்தது. அது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லையா, யாம் இருக்க பயமே அப்படின்ற ஒரு வார்த்தைகள் எவ்வளவு ஒரு நம்பிக்கையை நமக்கு தருது இல்லையா. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த பதிவை கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். ஏன்னா இதே போல நிறைய பேர் வந்து மனசுல எதோ ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, முருகனை முழுசா நம்புங்க, அவன் என்னைக்கும் உங்களை கைவிட மாட்டான், சத்தியமாவது சரவண பவவே. அதான் இன்னும் ஒரு அடுத்த சகோதரிக்கு நடந்ததும் சொல்றேன், அவங்களும் வந்து அதிகப்படியா வந்து முருகரை வணங்கினதே கிடையாது. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமைனா வந்து வெற்றிலி தீபம் போறது, வெள்ளி செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வணங்கினதே கிடையாது. ஆனா மாதத்துல வரக்கூடிய
கிருத்திகை கிருத்திகைக்கு மட்டும் அவங்க பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. அது என் சத்திய சகோதரி வந்து தொடர்ந்து மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுவுமே வந்து ஒரு சில காலம் வந்து தடையாயிருச்சு. என்னன்னா அந்த நாட்கள்ல கரெக்டா இவங்க வந்து வீட்டு தூரம் ஆயிடுறாங்க. பூஜையை பண்ண முடியாத நிலைமையில வந்து இவங்க போயிடுது. சூழ்நிலையே வந்து இவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கு. இவங்களும் அதை கவனிச்சுட்டே வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து முருகர்கிட்ட சொல்றாங்க, முருகா நான் கிருத்திகை தோறும் வந்து உனக்காக வழிபாடு செய்துகிட்டு இருக்கேனே, எனக்கு இந்த மாதிரி வீட்டு தூரம் கரெக்டா இந்த நாள்ல வந்தது, என்னால வந்து உன வணங்கவே முடியலையே முருகா, எப்படியாவது நான் உனக்கு கிருத்திகை தோறும் உன் வந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கப்புறம் இவங்க கரெக்டா அந்த நாள்ல வந்து வீட்டு தூரம் ஆகிறதே இல்லை. இவங்க வந்து தொடர்ந்து கிருத்திகை வழிபாடும் செய்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெற்றிலை தீப வழிபாடும் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேல்மாறல் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நம்ம சேனல்லாம் வந்து இவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்க வந்து அதை எடுத்து முயற்சி செய்து நம்ம வந்து ஒரு 48 நாள் செய்யணும், ஒரு 6 நாளாவது செய்யணும்ன்ற நினைக்கிறாங்க. பட் அவங்களால செய்யவே முடியல. சரி, இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் இவங்க வெற்றிலை தீபம் மட்டும் வழிபாடு செய்துட்டு வராங்க, கிருத்திகை வழிபாடு செய்துட்டு வராங்க. இந்த மாதிரி நிலைமையில இவங்க சரி, இந்த திருத்தணி உதித்தருவம் இருக்குல்ல, இந்த 4 வரி இருக்குல்ல, அந்த 4 வரியும் மட்டும் எப்பவுமே சொல்லுவாங்களாம். இதை மட்டும் எப்பவுமே மனசுக்குள்ள இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு முறை எதிர்பாராத விதமா வந்து இவங்களுக்கு என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கவனக்குறைவால என்ன ஆகுதுன்னா, மிக்சியில வந்து கை விட்டுட்டு இருக்காங்க போல. அதாவது மிக்சியில கை விட்டு 3 வரல நல்ல பலமான அடி. இதே வேலையை நானுமே பண்ணியிருக்கிறேங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னன்னா, எல்லாரும் கவனமா இருக்கணும், அதை முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொழுது வரை இருக்கிறேன் நானு. ஏதோ அம்மா அரைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றேன், ஏதோ அம்மா அரைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாரில் பொருள் எல்லாம் போட்டு மிக்சியில வச்சிட்டேன். வச்சுட்டு மூடிக்கு மேலதான் நான் கை வச்சிருக்கிறேன். ஆனா அந்த மூடி வந்து எகிரிடுச்சு, என்னுடைய இந்த ஒரு விரல் வந்து மிக்சிக்குள்ள போயிருச்சு. ஒரு சுத்து சுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கதை. ஏன்னா காலையில இருந்து ஒரு பொழுதுல இருக்கிறேன், நல்ல பிளட் நிறைய போக ஆரம்பிச்சதும் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டு அவன், அப்புறம் அம்மா ஓரமானு கத்தி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னென்னமோ பண்ணி அது ஒரு வழிய சரியாகி நான் வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதை என்னால மறக்கவே முடியாது என்னோட வாழ்க்கையில. எல்லாருமே ஒரு விஷயம் கவனமா, அது பெண்களுக்கு சொல்றேன், மிக்சி கிட்ட நீங்க கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நம்ம ஜார் மூடி போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து ஏர் வந்து டக்குன்னு வந்து ரிலீஃப் ஆகுறதுனால எகிரிடும். நம்ம கை விரல் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனத்தோட நீங்க வந்து மிக்சியை ஹேண்டில் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு சொல்லாதீங்க, நீங்களே வந்து ரொம்ப கவனத்தோட செய்யுங்க. அதே போலதான் சகோதரி என்ன பண்ணிருக்காங்க, 3 விரல் உள்ள போயிட்டு இருக்கு. அதுல ஒரு விரல் நல்ல பலமான அடி, ரைட் ஹேண்ட் சொன்னாங்க, நல்ல பலமான அடி போல அது ஓரளவுக்கு சரி பண்ணி சரியாயிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன ஆயிருக்குன்னா, திரும்ப வந்து ஏதோ ஒரு வேலை வச்சிட்டு இருக்கு ஒரு விரல் மட்டும், ஏன்னா நிறைய பலமான அடின்னு தையல் எல்லாம் போட்டிருக்காங்க போல. இப்ப திரும்ப வந்து அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மயக்க மருந்து கொடுத்தா இவங்களுக்கு உடல் வந்து அது ஏத்துக்கவே ஏத்துக்காதான். அதாவது ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னா அப்படியே என்ன பண்றாங்க ஏது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா, அந்த வலியும் அவங்க உணர்வாங்களாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போல இருக்கு. இந்த கையில வந்து தையல் பிரிச்சு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே தெளிவா தெரியுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுது, இவங்களுக்கு மயக்கமே ஆகல. அப்ப வந்து மனசுக்குள்ள முழுசா முருகா முருகா முருகான்னு திருத்தணி உதித்தரும் அந்த 4 வரி பாடலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த தையல் பிரிச்சு எல்லாமே அவங்க பண்ற வரைக்கும் அந்த 4 வரி வந்து விடவே இல்லை, புடிச்சிட்டாங்க கெட்டியமா. அந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு தையெல்லாம் போட்டு சரி பண்ணி இவங்களை வெளியே கூட்டு வந்து விடுறாங்க. அப்பதான் அந்த வலிய உணர்றாங்களாம். அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியுது, அவங்க நல்ல பச்சையே தெரியுது, அவங்க என்ன பண்றாங்க ஏதுன்னு எப்பவுமே என்னால வலி தாழ முடியாதுங்க. ஆனா அந்த 4 வரிக்கு இருக்கிற அந்த பவர் என்னால மறக்க முடியாதுங்க. என் வாழ்க்கையில அவ்வளவு வலியோடு இருக்கிறேன், அது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வலியை நான் உணர்ந்தேன். நான் வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கான சூழ்நிலை என்ன, எனக்கு வந்து அதை படிக்கவே என்னால முடிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில வந்து கை வர இப்ப இந்த மாதிரி இருக்கா. ஆனா இவங்க தொடர்ந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறது இவங்களுடைய வழக்கம். இவங்க கையில அடிபட்டுருக்கு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாக்குறாங்க, வீடு அலங்கோலமா இருக்கு. பசங்க இருக்காங்க, ஆனா அது ரொம்ப விளையாட்டு பிள்ளைங்களா இருக்குல்ல, சரியா எடுத்து போட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். என்னன்னா, வீடெல்லாம் இவ்வளவு நாஸ்தி அசிங்கமா இருக்கு, பாத்திரங்கள்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்ததும் என்ன பண்றதுனே புரியல. முருகா நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா வந்து வாசல்ல நிக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா நீ காலையில தானே குலதெய்வம் கோயிலுக்கு போக போறன்னு சொன்ன, எப்படி நீ கோயிலுக்கு போன நேரம் உங்க வீட்டுக்கு தானே போவ, நீ நம்ம எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு அம்மாவை பார்த்தது இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே புரியல. இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீட்டு வழியாதான் பஸ் போகும்,
கரெக்டா உங்க வீட்டு வாசல் எதிர்க்க பஸ் நின்னுடுச்சு. ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு கோவில வந்து ஏதோ திருவிழா போல இருக்கு, கொஞ்ச நேரம் ஆகும் இதெல்லாம் கிளியர் பண்ணி பஸ் விடுறதுக்குன்னு சொன்னாங்க. என்னமோ தெரியல, உங்க வீட்டு எதிர்க்கதான் பஸ் நிக்குது. சரி குழந்தைய போய் பாத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேமா அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க. ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்கன்றது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அம்மா வந்துட்டாலே பாதி பலம் வந்த மாதிரி அம்மா வந்து எல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதோட நாலு நாள் வீட்லயே இருந்து எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் அதான் இவங்க வந்து அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமையாம், செவ்வாய்க்கிழமைதான் நீ தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரங்களும் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் அம்மா வந்து போனாங்களாம். நீ வந்து விளக்கேத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்களாம், செவ்வாய்க்கிழமைனா நம்ம நம்மளால விளக்கேத்த முடியாதே, வெற்றிலை தீபம் போடணுமே போட முடியாதேன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா முருகர் ஆள் அனுப்பிச்ச மாதிரி அம்மா வந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தீபம் நீ ஏத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்களாம். இதை விட வேற என்னன்ற மாதிரி இல்லைங்க, நமக்கு பணம் காசு வேணும்ன்றதுக்காக தான் முருகனை கூப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல முருகான கூப்பிட்டாலும் அதற்கு ஏத்த மாதிரி நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் ஆள் அனுப்புறேன் பாரு அப்படின்ற மாதிரி அம்மாவை கரெக்ட் நேரத்துக்கு வந்து அவருக்கு தேவையான பூஜைக்கு ஆளை வந்து எல்லாம் ரெடி பண்ண வச்சுட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப மெய்சிலிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குங்க. அதோட இல்லைங்க, இவங்க அந்த கை அடிபட்டு இருக்கு, என்னதான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அந்த கை வலியோட இவங்க வெற்றிலை தீபம் போட்டு இருக்கிறாங்க. அந்த தீபத்துக்கு அழகா முருகர் வந்து உன்னோட பூஜையை நான் ஏத்துக்கிட்டேன்ற மாதிரி இவங்க ஊதுவத்தி ஏத்தி இருக்கிறாங்க. அதுல வந்து கரெக்டா அந்த ஆறுன்ற சிம்பிள் வந்திருக்கு. அதை பார்த்ததும் நம்ம வீடியோ பதிவுல நிறைய வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, கரெக்டா வேல்மாரல் படிச்சு ஊதுவத்தி ஏத்தினால அதுல ஆறுன்ற சிம்பிள் வருதுங்க அப்படின்னு. இதுலயும் ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா அது ஏதாவது ஊதுவத்தியோட பிராண்டா இருக்கும், அதனால கூட இந்த மாதிரி வராதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றீங்கள. ஆனா அதே சிஸ்டர் சொல்றாங்க என்னன்னா, எல்லா தினமும் தான் நான் அந்த ஊதுவத்தி ஏத்துறேன், ஆனா தினமும் எனக்கு அந்த மாதிரி வந்ததில்ல, ஆனா அந்த செவ்வாய்க்கிழமைக்கு நான் வெற்றிலை தீபம் போட்டு இந்த கைவலியோட நான் போட்டேன் பாருங்க, அன்னைக்குதாங்க அந்த ஆறு மாதிரி வந்தது, தினம் எல்லாம் வரலையேங்க அப்படின்றாங்க. அப்ப இத உணர்றவங்களால மட்டும்தான் கடவுள் இருக்காருன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அற்புதங்கள்லாம் முருகர் நமக்காக எழுதிக்கிட்டே இருக்காரு. நாமும் ஒரு முறை வந்து எப்படியாவது இந்த வேல்மாரல் பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சகோதரி ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் பூஜையை முடிச்சுட்டாங்க, காலையில பூஜையை முடிச்சுட்டு வெளியே வண்டி எடுத்துட்டு போறாங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது வண்டியிலிருந்து நல்ல ஜாரி கீழே விழுந்துடுறாங்க, ரொம்ப அடின்னு சொல்ல முடியாது, லைட்டா ஒரு ஓரளவுக்கு சிராய்ப்போட அடியோட வந்து கீழே விழுந்துட்டாங்க. நான் எனக்கு போனும் பண்றாங்க, சிஸ்டர் நான் இன்னைக்குதான் வேல்மாரல் பூஜையை ஆரம்பிச்சேன், ஆனா இன்னைக்கே வந்து இந்த மாதிரி அடி எனக்கு அடிபட்டுருச்சு, நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் இருந்து இப்பதான் முத முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்க கர்மா அவ்வளவு தடுத்து இருக்கு, இதையும் தாண்டி நீங்க இந்த பூஜையை ஆறு நாள் சிறப்பா எடுத்து செய்யுங்க, கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இவங்களும் அந்த ஆறு நாள் பூஜையை ரொம்ப வெற்றிகரமா சூப்பரா முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோட இவங்க வேல்மாரல் பூஜை ஆறு நாள் செய்தாங்களே, ஆறாவது நாள் வந்து அவங்க வீட்டுக்கு எதிர்க்க மாடியில வந்து மயில் வந்து காட்சி கொடுத்ததா சொன்னாங்க. அவங்க பொண்ணு அழகா வரைஞ்சிருந்தாங்க இந்த மயிலையும், நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் இல்லையா. இதுதான் ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் போது கண்டிப்பா தடங்கள் வரதா செய்யும், அதுவும் முருகன் விஷயத்துல சொல்லவே வேணாம். முருகன் நம்ம கிட்ட வராரு, நல்ல கஷ்டத்தோட தான் வருவாரு, அதை நம்ம கரெக்டா உணர்ந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க, இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. முருகரை வணங்கவே மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு முருகன் எப்படியெல்லாம் வந்து அற்புதங்கள் நிகழ்த்துறாரு பாத்தீங்களா. அப்போ சதா முருகரையே நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முருகர் அப்ப எவ்வளவு அற்புதங்கள்லாம் நிகழ்த்துவார் இல்லைங்க. கண் கண்ட தெய்வம், கலியுக கடவுள், கந்த கடவுள்ங்க. சரிங்க, இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் மருளிடும், அனுதினமும் ஏறுமுகம், சத்தியமாவது சரவண பவவே.